Hello friends, welcome to Subakalai Home. In the channel pudusa open pannirukom. In the channel sweet oda open panna rava sakkara pongal seiya poren. Rava sakkara pongal seiya thevayana porul enna nu paakalam vaanga. 1 cup alavukku varutha rava. இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவா எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, வெல்லமும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை பொங்கலுக்கு போட. 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். வாசனைக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 10 போல முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல உலர் திராட்சை எடுத்திருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போல சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட்டு சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சால்ட் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் பொங்கலில் போடுறதுக்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி திராட்சை வறுத்து போடுறதுக்கு 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் நெய் இருக்குது. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். காய்ச்சின பாலில் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு காய்ச்சின பாலில் ரவா போட்டு ரவாவை சேர்த்து கிண்டணும். ரவா சேர்த்து கட்டி விழாமல் கிண்டணும். அடுப்பு தீ குறைவாக இருக்கணும். ரவாவை சேர்த்து கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவா சேர்த்து கட்டி பிடிக்காமல் கிண்டிட்டு வந்தோம். ரவா கொஞ்சமாக வெந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரவா வெந்துட்டுருக்கு. அடுப்பு தீ குறைவாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து கிண்டணும். கெட்டி வராமல், ரவா கெட்டி வராமல் கிண்டணும். கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். கிண்டணும். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து நம்ம அதை கிண்டிகிட்டு இருக்கணும். கிண்டும்போது கொஞ்சம் இலகின பதத்துக்கு வரும். மறுபடியும் அது கெட்டியாகும். அந்த டைமில் வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும். வெள்ளை சர்க்கரை சேர்த்து கிண்டும்போது இலகின பதம் வரும். இலகின பதமாக வரும்போது ரவா வெந்து சர்க்கரை பொங்கல் பதத்துக்கு வெந்து வரும். அப்போ கைவிடாமல் அடிபிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு அதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கணும். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து கிண்டிக்கிட்டு இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கிண்டணும். அடுப்பு குறைவாக வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டு வரணும். ரவா நல்லா வெந்து பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பதம் இப்படி இருக்கணும். ரவா பொங்கல் இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வரணும். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டணும். நெய் சேர்த்து கிண்டும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதனால் நெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டணும். கிண்டி ரவா நல்லா வெந்து பொங்கல் பதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம சர்க்கரை பொங்கல் இறக்கி வச்சுட்டு ஒரு கரண்டியில் நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து பொங்கலில் சேர்க்கணும். பொங்க
ரவா சக்கரை பொங்கல் ரெடி. ரவா சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.